எவ்வளோ சாராயினாலும் அது வந்து வேஸ்ட் தான். இந்த மாதிரி படங்கள் தான் மலையாளத்தில் வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க. நம்ம தமிழ் மக்களும் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து தியேட்டரில் பார்த்து என்கரேஜ் பண்ணுங்க. நம்ம வெளிநாடு போனாலும் சரி, வெளிநாட்டுலேருந்து யார் இங்கே வந்தாலும் சரி, எல்லாரையும் அக்செப்ட் பண்ணுங்க. அதான் அங்கங்கே திட்டுறாங்கல்ல, அதெல்லாம் திட்டணும்னு அவசியம் இல்லை. தமிழ் பீப்புள்ஸே திட்டுறாங்க, வடக்கன்ஸ் வந்துட்டான், வடக்கன் உள்ளே வந்துட்டான்னு சொல்கிறாங்க. அவங்களும் குழைக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கணும், அவ்வளோதான். வந்தேரி, வடக்கன், ஹிந்திக்காரன், நாங்கள்லாம் வந்து தமிழர்கள், நீங்கள்லாம் எதுக்குடா வந்தீங்க அப்படின்ற ஃபீலிங்க்கு இது ஒரு சாட்டையடியாக ஒரு படமாக இருக்கு. இந்த பூமிக்கு நம்ம எல்லாருமே வந்தேரிகள் தான் இந்த படம் சொல்கிற செய்தி. புதுசாக ஒருத்தனை வந்து தனித்து சொல்லக்கூடாது வந்து. அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்குது, ஒரு நம்மளுக்கு யாரையே எங்கேயோ தனியாக வந்துட்டுமே அவங்க ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஃபீலிங்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு அவங்கள ஒரு ஃபேமிலியாக பார்க்குறாங்க. வேலை பார்த்தா சம்பளம், இல்லை திந்திக்காரன் தமிழ்காரன் இதில் என்ன ஒன்றுமே கிடையாது. அதை கான்செப்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, நல்லா இருக்காங்க. நான் வடக்கர்களை ரொம்ப மரியாதையோடு தான் நான் பார்ப்பேன் நான். அதனால் எனக்கு ரொம்ப ஃபீல்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லா அட்டகாசமாக எடுத்திருந்தாங்க. படம் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு பிரதர். வடக்கு தெற்கு வடக்கர்கள் இப்போ வெளியூர்லேருந்து வரவங்க பார்த்தா நம்ம வேலைகள் வந்து போகுதுன்னு நினைக்கிறோம்ல, அப்படி கிடையாதுன்னு சொல்ல வராங்க. அதை தாண்டி எல்லாருமே மனிதர்கள் தான். ஒரு அன்பை படம் வந்து வெறுப்பை தாண்டி அன்பை விதைக்குது. உங்களுக்கு அந்த வடக்கன்ஸ்லாம் காமிச்சு ஃபீலிங்காக பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க, அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு அவங்களெல்லாம் பார்க்கும் அந்த படத்தில் பார்க்கும்போது? இல்லை, அதாவது யதார்த்தத்தை சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தோட கதையில் ஏற்கனவே நான் வடக்கர்களை ரொம்ப மரியாதையோடு தான் நான் பார்ப்பேன் நான். அதனால் எனக்கு ரொம்ப ஃபீல்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லா அட்டகாசமாக எடுத்துருந்தாங்க. மியூசிக் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் எல்லாமே யதார்த்தமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி பார்க்கவே டிஃப்ரெண்ட்டான கதைக்களமாக. ஆமாம், கண்டிப்பான கதைக்களம். ரெண்டாவது மக்கள்கிட்டேருந்து கதை எடுக்கிறப்ப அது எப்போவுமே நல்லாயிருக்கும். ஸோ ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளோட கதை, ஸோ நல்லா தான் இருக்குது. ரயில்னு வச்சிருக்காங்க, சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒருவேளை நம்ம இங்கே அங்கேருந்து இங்கே ரயிலில் வர்றங்காட்டி ரயில்னு வச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, எனக்கு அது என்னன்னு புரியல. நல்லா இருந்துச்சு படம், மியூசிக் நல்லா இருந்துச்சு, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 10க்கு 9 கொடுக்கலாம். நார்த் சைட்லேருந்து இப்போ வேலைக்கு நிறைய பேர் இது வராங்க, அவங்கள வந்து மதிக்காமல் இது பண்ணாதீங்க. அவங்க நம்மளுக்க வரும், அவங்க ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக அவங்க இங்கே வராங்க. இது அதனால் அது மாதிரி நீங்களும் இங்கே உழைச்சி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க. அப்படி இல்லை, நம்ம இங்கே சோம்பேறியாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? அவங்க அவ்வளோ தூரம் தேடிட்டு வராங்க, அது மாதிரி நம்மளும் இங்கே உழைங்க, அவங்கள மாதிரி உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றுங்க அப்படின்றாங்க. அவங்களும் ஒரு கூட நம்ம கூட பிறந்த சகோதரனாக பாருங்க இங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, ரொம்ப செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா இதுவாக கண்டிப்பாக இதுவாச்சு. அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, ஒரு நம்மளுக்கு யாரையே எங்கேயோ தனியாக வந்துட்டுமே அவங்க ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஃபீலிங்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு அவங்கள ஒரு ஃபேமிலியாக பார்க்குறாங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி, இது யார் இது இருந்தாலும் நம்மளுக்கும் ஒரு தோணை, நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காங்க எங்கே போனாலும் அப்படின்றத மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ரயில் படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது, படம் நல்லா வந்திருக்கு. படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, இந்த பூமிக்குள்ளே ஒட்டுமொத்த பூமிக்குள்ளே நாம் எந்த நாட்டிலேருந்தோ எந்த ஊர்லேருந்தும் எந்த ஊருக்கு வேலைக்கு போகலாங்கிறத நம்ம எல்லாருக்குமே, இந்த பூமிக்கு நம்ம எல்லாருமே வந்தேரிகள் தான் இந்த படம் சொல்கிற செய்தி. புதுசாக ஒருத்தனை வந்து தனித்து சொல்லக்கூடாது வந்து. இல்லை நிச்சயமாக நம்ம வந்து வடக்குலேருந்து வர்ற நண்பர்களை நம்ம பார்க்குறோம் வந்து, இந்த படம் அதை வந்து கனெக்ட் பண்ணுது. எப்படி வெளியிலேருந்து வந்த ஒருத்தன் நம்ம ஊருக்கார ஒருத்தனை மாறுறாங்கிறத நம்ம கதை வந்து. இல்லை நிச்சயமாக இந்த படம் வந்து, இந்த படத்தோட பெரிய சிறப்பு என்னென்னா, புதுமுகங்கள் நடித்தது தான், புதிய கதையாக இருக்கிறதுனால அந்த புதுமுகங்கள் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்காங்க. இந்த படம் கடைசியாக என்னென்னா, ஒரு எங்கேருந்தோ வந்த ஒருத்தன் எப்படி நம்ம ஊரில் ஒரு மனிதனாக ஆகிறாங்கிறது தான் இந்த படத்தோட முக்கியமான விஷயம். படம் ரொம்ப, அதை மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அனுபவபூர்வமாக பண்ண மாதிரி இருந்தது, ஒரு புதுசு மாதிரி தெரியல. அது இல்லை அப்படிலாம் கிடையாது, படம் 2 மணி நேரம் 7 நிமிஷம், ரொம்ப வேகமாக போகுது.
தொய்வுங்கிறது இல்லை அந்த படத்தில். வேகமாக இல்லை, இது வந்து ஒரு ஒரு உண்மையான படம்னு சொல்லலாம், ஒரு ஒரு வணிக ரீதியான படம் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன கதை எடுத்துக்கிட்டாங்களோ அதுலேருந்து விலகாமல் வந்து போர்வையாக அந்த படத்தை வந்து முழுசாக சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு 7 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். பயில் படம் பார்த்தேன், ஒரு ஹியூமனிட்டி ஓரியன்டட் மூவி கண்டிப்பாக. நீங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது அந்த மனிதநேயம் கண்டிப்பாக நிற்கும். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அது இம்பார்ட்டன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு. இந்த காலகட்டத்துக்கு தேவையான அவசியமான படம் அது ஆக்சுவலாக. ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லாம் வட இந்தியர்கள் ஆர் பிற மாநிலத்துலேருந்து வரவங்கள்லாம் பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லைன்றத, நம்ம ஒழுங்காக வேலையை செஞ்சால் நம்ம வேலையை தக்க வச்சுக்கலாம் அப்படின்றத நல்லா காட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப சக ஊழியர்கள் சக மனிதர்கள், அதாவது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்றத ரொம்ப அருமையாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆஃபோட செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம அயோத்தி படம் பார்த்த அந்த ஃபீலிங் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிற மாநில மக்களுக்கோ இல்லை வந்துட்டு வட இந்தியர்களுக்கோ நம்ம அவங்க மேலே இருக்க மரியாதை கூடுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க எல்லாம். ஸோ அதனால் வந்து ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே புது ஆக்டர்ஸு. ஸோ கூத்துப்பட்டில் நடித்த அந்த அவர் ட்ரெயின் ஆனோம் அந்த ஹீரோ, அவர் வந்துட்டு குங்குமராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு வைரமாலா அவங்க பாரதராஜா சீரியல் நடிச்சிருக்காங்களாம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ பர்வஸ் அந்த நார்த் இந்தியன் பையன், அப்புறம் வந்து ரமேஷ் வித்யா இவங்கலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மலையாளத்தில் வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க. நம்ம தமிழ் மக்களும் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து தியேட்டரில் பார்த்து என்கரேஜ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து குவாலிட்டி ஃபிலிம்ஸ் வரும். நம்ம வந்து என்ன சொல்கிறேன், நம்ம பார்க்குற நம்ம படம் பார்க்குற தரத்தை கொஞ்சம் உயர்த்திக்கணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து நிறைய நல்ல படங்களோட வரும். கண்டிப்பாக எல்லோரும் இங்கே வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், அருமையான படம். ராயல் தேங்க்யூ. நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. இந்த ஊருக்கு கொடைக்க வரவங்க தான்றத சொல்லியிருக்காங்க. நம்ம வெளிநாடு போனாலும் சரி, வெளிநாட்டிலேருந்து யார் இங்கே வந்தாலும் சரி, எல்லாரையும் அக்செப்ட் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ தான் நான் வந்து இந்த ரயில் படம் பார்த்துருக்கிறேன். ரயில் வந்து ஒரு இன்றைக்கு தேவையான காலத்தின் தேவையான ஒரு அருமையான படம். இந்த படம் மூலமாக எனது நண்பர் சகோதரர் வேடியப்பன் அவர்கள் வந்து ஒரு தயாரிப்பாளராக உருவாகியிருக்காரு. அதேமாதிரி நீண்ட நாள் நண்பர் எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி ஒரு இயக்குநராகவும், என்னுடைய இன்னொரு நண்பர் ரமேஷ் வைத்யா கவிஞர் வந்து அவர் வந்து ஒரு நடிகராகவும் உருவாகியிருக்காரு. இந்த மூவரும் ஒரே படத்தின் மூலமாக அறிமுகமாயிருக்காங்க, அது ஒரு சிறப்பான விஷயம். இந்த படம் வந்து ஒரு இன்றைக்கு தேவையாக இருக்கக்கூடிய இன்றைக்கு நாடு முழுக்க இன்றைக்கு வட இந்தியர்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க. வட இந்தியர்கள் சொல்லும் போதே நமக்கு ஏற்கனவே வர்க்கு தெற்குன்றது பெரிய பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. இங்கே இன்றைக்கி வந்து அவங்க மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. நமக்கு நம்ம வேலை ஏற்பங்கெல்லாம் அடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற வந்து எல்லாருக்குள்ளேயும் கோபமும் ஆதங்கமும், அவங்க வந்து நம்மளுடைய உழைப்பு நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள்லாம் பிடிக்கிக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் வந்து இந்த உலகத்தில் மனித குலம்ன்றது இந்த இதே காலத்தில் தமிழர்களான நாம் வந்து பல இடங்களில் போய் வாழறோம், பல இடங்களில் பிழைப்பு தேடி வாழறோம். இதே கேள்வி தான் நம்மளை நோக்கியும் அந்த பக்கம் திரும்பிகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு வலிவான அருமையான கருத்தை சொல்லக்கூடிய படம் தான் இது. அப்போ இருமுனை கற்று தான் இது வந்து. அப்போ வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது, இந்த கோணத்தில் இது எவ்வளோ, இந்த கேள்வி எப்படி நம்மளுடைய இடங்களை அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்கன்ற வலியும் வேதனையும் நமக்கு இருக்கோ,
இதே நேரத்தில் நம்ம வந்து வெளிநாடுகள்லேயும் வட மாநிலங்கள்லேயும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு போராடி தான் வாழ்ந்திருக்கோம், அந்த வழியை வந்து உணரணும் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை சொல்லி அதன் மூலமாக ஒரு மனிதநேயத்தை பரப்பக்கூடிய ஒரு அருமையான திரைப்படம். இத்திரைப்படத்தை உருவாக்கும்போது சிறிய படம் தான், சின்ன படம் வந்து ஒரு மூலமாக ஒரு நல்ல ஒரு உணர்வுகளை கொடுத்துருக்காங்க. அனைவரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படம் நிச்சயம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணத்தை ஒரு விதையாக வந்து இது செயல்படும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். வந்தேரி வடக்கன் ஹிந்திக்காரன் நாங்கள்லாம் வந்து தமிழர்கள் நீங்கள்லாம் எதுக்குடா வந்தீங்க அப்படின்ற ஃபீலிங்க்கு இது ஒரு சாட்டையடியாக ஒரு படமாக இருக்கு. ப்ளஸ் இது வந்து ஒரு திணிச்சா மாதிரி இல்லை, எதுவுமே ஒரு திடீர்னு ஒரு ஃபைட் செய்யணும், திடீர்னு ஒரு குத்துப்பாட்டு அது மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு சத்யஜித்ரே சார் அவரோட படம் மாதிரி இருக்குது, சீன்ஸ் மாதிரி இருக்குது. நமக்கு நம்ம வந்து மசாலா படமே பார்த்துருக்கோம், அதுலேயும் சாங்ஸ் இருக்கு, மூணு சாங்குமே அப்படியே வந்து திணிச்சு விட்டா மாதிரி இல்லாமல் இயற்கையாக இருக்குது, நல்ல இயல்பாக இருக்குது. ஒரு சாங் வந்து வேர்ட்ஸ் எனக்கு புரியல, அந்த அப்பா குழந்தை பேச பாடுறது போகுதுன்றது ஃபுல்லுமே தேனி வட்டார வழக்கில் இருக்கிற அந்த வேர்ட்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கு மீனிங் கொஞ்சம் கொஞ்சம் அதோடைய மீனிங் புரியல, பட் அதோடைய விஷுவல் எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்குது. அம்மா சாங் அப்பா சாங் சொல்கிற மாதிரி இந்த சாங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. மெயினாக வந்து பெரிய பெரிய அம்பானி இருக்காரு, அதானி இருக்காரு, பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் மல்டிநேஷ்னல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து நமக்கு எல்லாத்தையும் சுரண்டுறாங்க, அதை வந்து யாரும் கேட்க முடியல. நம்ம இப்போ எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் பக்கத்து தெருவில் ஒரு வடக்கன் வந்து ஒரு நார்த் இந்தியன் வந்து அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு, நமக்கு அது கிடைக்கலன்னா பாருடா அவன் வந்து நம்மளோட வேலை வாய்ப்புலாம் அவன் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தமிழர் என்ன பண்ணுறோம், போய் சாராய கடையில் போய் நம்ம வாழ்க்கை அழைச்சிக்கணும். அது ரெண்டு ஆம்பளை ஒன்றா சேர்ந்தாங்கன்னா எப்படி அந்த சாராயத்தை குடிச்சு 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 அவங்க கொண்டாட்டியோட நகையெல்லாம் வைக்கிறாங்க, கொண்டாட்டியோட சீதனமாக கொடுத்த பைக்கு கூட விற்று குடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு இதுவாக பாடம் மாதிரி சொல்லாமல் கதையோட்டத்துலேயே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வேறு மாதிரி நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி சீரியல் மாதிரி எஃபெக்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபு டைம் போகிறது தெரியல, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சினிமாத்தனமாக இருக்குது, பட் ரெண்டுமே வந்து கதைக்கு தேவையாக தான் இருக்குது. அந்த ஹீரோ கேரக்டர் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு, இன்னும் கூட அவருக்கு நல்ல மீட்டியாக கொடுத்துருக்கான். அவருக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி ஏற்படுதுன்றதையும் ஒரு கவிதை மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் இயக்குனர் வந்து ஆக்சுவலி அந்த சீரியலுக்கெலாம் எழுதும்போது நல்லா எழுதுவார், இப்போ டைரக்ஷன் எப்படி பண்ணுவாருன்னு தெரியாது, பட் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு, யூனிக்காக பண்ணியிருக்காரு, யாரோட ஸ்டைலும் காப்பி அடிக்காமல் யூனிக்காக இருக்குது. பட் இலக்கியவாதி எடுத்த ஒரு படம் மாதிரி இல்லை, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இலக்கியம் இலக்கியம்னா நமக்கு தலைவலி இல்லையா, அந்த மாதிரி இல்லை. நல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம், தனியாகவே பார்க்கலாம், நான் தனியாக தான் பார்த்தேன். என்டர்டெய்னிங்காக இருக்குது, நமக்கு